Hi friends, welcome to Tamil Likes. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டீம் போட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? ஸ்டீம் போட்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நீராவி படகு, ஒரு தண்ணியுடைய சூட்டினால் வரக்கூடிய அந்த நீராவினால் ஓடக்கூடிய ஒரு படகு நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டீம் போட்டு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்டோட எம்டி டின் எடுத்திருக்கேன். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் டின்னு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் டின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரால்டேட்டு, ஃபெவி குயிக்கு, ரெண்டு ஸ்ட்ரோ எடுத்துக்கோங்க, பெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரோ, ஒயிட் ஷீட்டு, ஏதாவது ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணணும், ஹாக்ஸா பிளேடு டின் கட் பண்ணுறதுக்கு, பென்சில் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஒரு சிசரு, கட்டிங் பிளேயர் எதுக்குன்னா அந்த டின்னை வந்துட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டின் எடுத்து அந்த டின்னை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. டின்னுடைய டாப்பை இந்த மாதிரி ஹாக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணிடலாம். பொறுமையாக கட் பண்ணுங்கள், கை ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா உள்ளே கோலி குண்டெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை பேக் சைடும் அதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க. குட்டீஸ் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட செய்யுங்க, ஏன்னா கை அறுத்துக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட செய்யுங்க. இந்த மாதிரி ஷீட்டு கிடைக்கும் உங்களுக்கு, கட் பண்ணி எடுத்துடும், இந்த மாதிரி ஷீட்டு கிடைக்கும். இந்த ஷீட்டை வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுத்ததை ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். நான் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு போட் ஷேப்பில் செய்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். சுற்றோடு சுற்று நான் வந்துட்டு 2.5 சென்டிமீட்டர் அளந்து எடுத்திருக்கேன். அளந்து எடுத்து டாப்லையும் அதே மாதிரி 1.5 சென்டிமீட்டர் அளந்து அதிலேருந்து 2 சென்டிமீட்டர் வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நமக்கு அளவெல்லாம் கிடையாது, நீங்களே எந்த அளவுனாலும் செய்யலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. பேக் சைடும் அதே மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மடக்கி இது ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு போட்டு செய்கிறதுக்கு, போட்டு ஷேப்பு செய்கிறதுக்கு உண்டான டெக்னிக் தான். நீங்கள் வேறு டெக்னிக் இருந்தால் கூட நீங்கள் அப்படி கூட பயன்படுத்தி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இதெல்லாம் ஒட்டிடுங்க. நான் வந்துட்டு சும்மா சிலட்டை போட்டு சும்மா ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை நம்ம அந்த பேப்பருக்கு மேலாக அப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடும் பெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துடலாம். ஜஸ்ட் அளவுக்காக மட்டும்தான் நம்ம அந்த பேப்பர் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கம் வச்சு, ஃபெவிக்விக் வச்சு நீங்கள் வந்துட்டு சுற்றி ஒட்டி இந்த மாதிரி ஒரு போட் ஷேப்பில் தயார் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அரால்டேட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரால்டேட்னால் கொஞ்சம் நமக்கு குயிக்காக ஒட்டும், அதுக்கு தான் அரால்டேட் யூஸ் பண்ண சொல்லணும். அந்த ஹோல்ஸு அந்த மாதிரி தண்ணி உள்ளே வர மாதிரி ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அரால்டேட் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அந்த கேப்ஸ் எல்லாம் அரால்டேட் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஸ்டீமர் செஞ்சிடலாம். இதுதான் இதோடைய போட்டோடைய என்ஜின். இதுவும் ஈஸி தான். இந்த மாதிரி ஷீட் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஸ்டீமர் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கும் நமக்கு அளவெல்லாம் கிடையாது, ஒரு பேக்கெட் மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும், அவ்வளோதான். சுத்தம் ஏர் டைட்டாக மடிச்சுக்கணும். உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஏர் இருக்கக்கூடாது. எல்லாம் ஏர் டைட்டாக மடிச்சுட்டு உள்ளே ஒரு பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி மாதிரி நீங்கள் செய்யலாம். இதுதான் நம்ம போட்டோட என்ஜின். அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரா எடுத்து அந்த ஸ்ட்ராவை அரால்டேட் போட்டு இந்த மாதிரி அரால்டேட் போட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ளே போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. கீழே உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள அந்த கேப்ஸ் எல்லாம் அரால்டேட் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஏர் டைட்டாக இருக்கும்.
அந்த போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து ரெண்டு ஹோல்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் வீடில் பார்க்குற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஸ்ட்ரோவை நம்ம இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் நாங்கள் நம்ம வந்துட்டு அரால்டேட் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அப்போ தான் சுத்தமாக உங்களுக்கு தண்ணியெல்லாம் உள்ளே வராது, கரெக்டாக உங்களுக்கு ஏர்டைட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டு ஃபினிஷு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க, ஸ்ட்ரோவை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம போட்டு வந்துட்டு 90% ஃபினிஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் சும்மா டாப்பை கவர் பண்ணுறதுக்காக செஞ்சேன், இது தேவையில்லை, இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் கூட செஞ்சுக்கலாம், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சும்மா ஒரு அவர் அழகாக செஞ்சது தான். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ட்ரோ வழியாக வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரோ வழியாக ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு ஸ்டீமர் ஃபுல்லாக வாட்டர் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டிங்கன்னா, ஒரு மூடியில் வச்சு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டிங்கன்னா ஸ்டீமர் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஆகிடும். ஸ்டீமர் ஹீட் ஆனோடனே உள்ளேருந்து உங்களுக்கு நீராவி வெளியில் வரும், அந்த நீராவியோட ப்ரெஷர்னால் உங்களுக்கு இந்த போட்டு முன்னாடி மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் அதோடய டெக்னிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ப்ரெஷராக இப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஜிம் ஜெரி, குட் பை.